அனைவருக்கும் வணக்கம். சினிமா கிராமி ஸ்டுடியோஸ் சார்பாக ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று என்னோட வாய்ஸ் மாறிடுச்சுன்னு கேட்கலாம். எஸ் சளி பிடிச்சிருச்சு லைட்டாக, கொரோனாலாம் எதுவும் கிடையாது. கிளைமேட் சேஞ்ச், அதிக மழை, இடியிடம் கூடிய கனமழை, அந்த காரணத்தில் வந்து சளி பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன மேட்ரு போட்டுறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 250வது நாள் இன்னைக்கு தேட்டர்ஸ் வந்து மூடி. ஸோ நான் லாஸ்ட்டாக தேட்டரில் படம் பார்த்தது எப்போன்னா மார்ச் 6 ஜிப்சி ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து ஜிப்சி போய் பார்த்தேன். ஸோ அதான் 250 நாள் ஆச்சு. நானும் இப்போ விமானம் வந்து கிளம்பி தேட்டருக்கு போக போகிறோம் படம் பார்க்க. இப்போ நான் வந்து கிளம்பி என் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், போகலாம் வாங்க. ஸோ உமேல் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன படம் பார்த்த, எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு அற்புதமான படம் பார்த்த ஒரு மன திருப்தியோட வந்துட்டு ஆரிபிட்டு ஃபிங்கர் பாபுன்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அன்னையோட கடையை எழுந்து சாத்திட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு படம் பார்த்த போறோம். என்ன படம் பார்க்க போறோம்? நிறைய படம் ஓடுது, அதை வந்து என் வாயில சொல்ல விரும்பல. அங்க போவோம், இருக்கிறதுல இது பெட்டர், அந்த படத்துக்கு போகலாம் பார்க்கலாம். ஸோ திருப்பூர்ல வந்து ஸ்ரீ சக்தி தியேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு தியேட்டர். யாரோட தியேட்டர்னு சொல்லு? அது வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் பிசப்ஸ்குள்ள தான் படிச்சார் அவரும். முக்கியமான விஷயம் அதோட முக்கியம் வந்து மாஸ்க். ஆல்ரெடி நிறைய மாஸ்க் இருக்கு, இருந்தாலும் போறப்ப ஒரு புது மாஸ்க் வாங்கணும்னு புது மாப்பிள்ள மெடிக்கல் போற மாதிரி விமல் மாப்பிளை மாஸ்க் வாங்கிட்டு படம் பார்க்குறோம். மாஸ்க் இருக்குங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது போடுவாங்க அந்த மாஸ்க், ஒரு வழியா அந்த அற்புதமான மாஸ்க் வாங்கியாச்சு. ஸ்க்ரீனில் கவர் ஆகிடா, கவர் ஆயிடுச்சு. மாஸ்க் போட போனால் உள்ளுக்குள்ளார செல்ஃப் கட்டி அடிப்பாங்க அப்படின்னு. ஆல்ரெடி ரெண்டு பேரும் இருமிக்கார் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டு பேருமே கோல்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேருமே கோல்டு. ஆனால் கொரோனாலாம் கிடையாது, இந்த கிளைமேட் சேஞ்சினாலாம் போலாமா? இப்ப அண்ணன் டிக்கெட் வாங்குறதுக்காக வந்து போனும், அதுக்கு முன்னாடி பைக் டிக்கெட் வந்து வாங்கணும். தேட்டருக்குள்ளே போகிற முன்னாடி இன்னொரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் எப்படி உடஞ்சி அப்படின்னு கேட்கலாம். இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்ததுக்கப்புறமா பசங்க எல்லோரும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி கிரிக்கெட் விளையாடும் போது ரன் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிம்பிள் இருந்தேன். 300 இண்டிகேட்டர் உடச்சாங்க. என்ன படத்துக்கு போகலாம், என்ன அது போய் பார்ப்போம். இருக்கு 1917 ஆஸ்கர் அவார்டு வாங்கின இந்த படம் வச்சு கூடுதா, இல்லை நம்மளோட நிலைமைக்கு ஆஹா கொடுமையிலும் கொடுமையான படமாக ஓடுது. என்ன படம் போறீங்க? விஸ்வாசமா? சரி போயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். கூகுள் பே கேஷ் தானுங்களா? வெரி குட். கேஷ் எடுக்க போறியா? ஆக்சுவலாக ஏடிஎம் போனோம், ஏடிஎம்ல கேஷ் வரல. ஸோ அதில் கையில் கேஷ் வந்து ஒரு 120 இருந்துச்சு. சரி 60 டிக்கெட் வச்சுருக்கா அப்படின்னு விசாரிக்க தான் போகிறான். 60 இருக்கா? விஸ்வாசமா? டிக்கெட்டா?
சாக்தி விஸ்வாசம். ப்ளாக் ப்ளாக் சொல்லிட்டீங்களா? இன்ஃபர்மேஷன் வந்துட்டீங்களா? யார்ட்ட கேட்கணும்? கேட்கணுமே. இல்லை இல்லை, இது வரைக்கும் நான் உள்ளல இருக்கேன். உள்ளல தியேட்டரில் இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. பர்மிஷன்லாம் கேட்குறாங்கப்பா. மொத்தம் 8 ஸ்க்ரீன் இருக்கு. அப்புறம் கெட்ட நம்பர் தெரியுதா? தியேட்டர் வந்து ஒரு 360 டிகிரியில் காமிக்கணும் அப்படின்னு வந்துட்டு. எப்படி இப்படி சுத்தினீங்க தியேட்டர்? ஆமாம், இது 1 ஸ்க்ரீன். அங்கே 2, 3, 4, அப்புறம் 6, 7, 8. திருப்பூரில் 8 ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் நம்பர் 1. இங்கே ஒரு பெரிய டிவி வச்சுருக்காங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். ஸோ தால்மி அட்மாஸ்பியர் இங்கே கேமரா வாசல்லே வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுத்து சூப்பரா எடுப்பாங்க. அதனால நாங்கள் உள்ளே போயிட்டு படம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி. இது விஸ்வாச ரிவ்யூ இப்போ போடுறேன். நீ உட்காரக்கூடாது ஒரு சீட் தெளிவாக பண்ணு. 3D கண்ணாடி கழட்டிட்டு படம் பார்க்கலாம். ஸோ படம் போகிறோம். எஸ் ஐயோ, இன்டர்வல் க்ரௌடு இருந்திருந்தா இன்னைக்கு கரெக்ட். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒரு க்ரௌடோட அந்த விசில். இன்னொரு மொத்தமே 10-15 பசங்க இருக்கிறோம் நாங்கள் விசில் அடித்தோம். ஆமாம், பாராட்டத்துக்கு ஒரு விஷயம். சரி ஓகே, இன்டர்வல் முடிஞ்சு. ஆமாம், கொடுவலர்பட்டியிலிருந்து நம்ம நரசிங்கம் அவர் பேர் என்ன? இல்லை இல்லை, ஐயோ அது வில்லன் பேர் தான். ஒரு படம் பார்த்து முடிச்சு ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட். நீ எப்படி சொல்லு படம் எப்படி இருந்துச்சு? என்ன புது படம் வருதோ தியேட்டர்ல வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பிளாக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னா நிறைய கண்டென்ட் இப்படி பெல் அடிச்சு விடுங்க. திரும்ப வேற ஒரு வீடியோ இல்ல வேற ஏதாச்சும் கண்டென்ட் சந்திப்போம். டாடா பை. டிமிட்டி படிக்கிறான்.